ஸோ குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் பார்க்கக்கூடியது வந்து பார்ட் 8. நான் 9th மேட்ச் பார்த்துட்டு இருக்கிறோம். லாஸ்ட் கிளாஸில் வி ஹவ் சீ மெனி டெஃபினிஷன். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து ப்ராப்பர் சப்செட். சப்செட்டுன்னு பார்த்தோம். ப்ராப்பர் சப்செட் அப்படிங்கிறது சப்செட்டை பற்றி தான். பட் இதில் என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட்டாவது கம்மியாக இருக்கணும். அந்த சப்செட் வந்து ஒரு எலிமெண்ட்டாவது கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஏ பிங்கிறது ரெண்டு செட்டு. ஏ இஸ் த சப்செட் ஆஃப் பி அண்ட் ஏ நாட் ஈக்குவல் டு பியாக இருக்கணும். இப்போ நம்ம இங்கே ஏன்னு எழுதியிருக்கோம். இங்கே 1, 2, 3, 4, 5 கூட எடுக்கலாம். இப்படி எடுத்தாலும் சப்செட் அப்படின்னு சொல்லி போன தடவை சொன்னோம் இல்லையா. இந்த சேம் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கலாம். அப்படின்னா ஏ இஸ் த சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா எல்லா எலிமெண்ட்ஸும் இங்கே இருக்குது. வாட் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் சப்செட்? இஃப் எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் ஒன் செட் இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் அனதர் செட். அப்போ எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் ஏ இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் பி. ஸோ இட் இஸ் எ சப்செட். வாட் இஸ் மீன் பை ப்ராப்பர் சப்செட்? ப்ராப்பர் சப்செட் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட்டாவது கம்மியாக இருக்கணும். இந்த ஃபைவை விட்டுறலாம். அப்போ இங்கே வந்து சப்செட்டுங்கிற மீனிங்கும் வந்துருச்சு. ஒரு எலிமெண்ட்டாவது அதில் வந்து இல்லாமல் இருக்குது, கம்மியாக இருக்குது. அதாவது இதனுடைய கார்டினல் நம்பர் 4, இதனுடைய கார்டினல் நம்பர் 5 அந்த மாதிரி இருக்கும். இதனுடைய கார்டினல் நம்பர் 3 இருக்கலாம், 2 இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட்டாவது கம்மியாக இருந்தால் நம்ம வந்து அந்த செட்டை வந்து ப்ராப்பர் சப்செட்டுன்னு வி கிவ் த ஸ்பெஷல் நேம். இதுக்கு நிறைய சப்செட் இருக்குது. இப்போ இதோட சப்செட் வந்து 1 எழுதலாம் தனியாக, 2 எழுதலாம், தென் 1, 2, 3 அல்லது 3, 4, 5 இந்த மாதிரியெல்லாம் எழுதலாம். வி கேன் ஃபார்ம் மெனி சப்செட். பட்டு அந்த லாஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணுறது இட் ஷுட் பி 1, 2, 3, 4 இவ்வளோ வரைக்கும் தான் ஃபார்ம் பண்ணணும். 5 வந்து வரக்கூடாது. இஃப் யூ ஃபார்ம் லைக் திஸ் த செட் இட் செல்ஃப் இஸ் எ சப்செட் ஆஃப் த கிவன் செட். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஏ நாட் ஈக்குவல் டு பி, ஏவும் பியும் ஈக்குவலாக இல்லை அப்படிங்கிற கண்டிஷன் எடுத்துட்டீங்கன்னா that subset is known as proper subset. So proper subset is a subset provided a not equal to b அப்படின்னு சொல்லி இருக்கணும். இப்போ இங்கே நம்ம இதை திரும்பவும் அதே தான் சொல்கிறேன். இங்கே 5 எடுத்துகிட்டு கூட இந்த சப்செட்டுன்னு சொல்லலாம். ஏ இஸ் த சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பட் கண்டிப்பாக ஒரு எலிமெண்ட் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஸ்பெஷல் நேம் வந்து ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுவே இம்ப்ராப்பர் சப்செட்னா, இப்போ இந்த 5 எடுத்துறேன்னு வைய, இது இம்ப்ராப்பர் சப்செட். இந்த எலிமெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாகவே இங்கே இருந்ததுன்னா தட் இஸ் நோன் எஸ் இம்ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது நமக்கு புக்கில் வந்து கொடுக்கல. ஸோ அந்த டெஃபினிஷன் நம்ம மீன் பண்ண வேண்டாம். இதோட இது ஓவர். ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் பி அப்படிங்கிறது, சாரி, ஏ இஸ் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். அடுத்தது வந்து பவர் செட். பவர் செட் அப்படிங்கிறது த செட் ஆஃப் ஆல் சப்செட் ஆஃப் எ செட். இப்போ இங்கே வந்து சப்செட் எல்லாம் இப்படி தனித்தனியாக எழுதிடுறோம். அந்த சப்செட் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு செட்டுக்குள்ளே, செட் எப்படி எழுதுவோம், நொட்டேஷன், ஒரு கர்லி பிராக்கெட் போடுவோம், அது அந்த செட்டை தான் பவர் செட். பவர், பவர்னாவே சுப்பீரியர் இல்லையா, அதை தான் பவர் செட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ ஸோ வாட் இஸ் மீன் பை பவர் செட்? யூ ஆர் கலெக்டிங் ஆல் த சப்செட் ஃபார் த கிவன் செட் அண்ட் ரைட் ஆல் தோஸ் சப்செட் வித்தின் எ கர்லி பிராக்கெட். அது என்னது செட் நோட்டேஷன், அந்த சூப்பர் செட்டை தான் வி கால் திஸ் எஸ் பவர் செட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். எவ்ரி டைம் ஐ டோல்ட் யூ எம்டி செட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் எவ்ரி செட். ஸோ ஃபஸ்ட்டு உடனே என்ன எழுதிடுவேன், எம்டி செட் எழுதிடுவேன். அண்டு தட் செட் இட் செல்ஃப் ஈஸியர் சப்செட் இல்லையா. அதுதான் இம்ப்ராப்பர் சப்செட்னு சொல்லுவோம். பட் உங்கள் புக்கில் அது கொடுக்கல, அதனால் இதை மட்டும் அப்படியே த செட் இட் செல்ஃப் ஈஸியர் சப்செட் ஆஃப் எவ்ரி செட் அதையும் எழுதிட்டோம். மீதி என்ன இருக்குது, 1 இருக்குது, தென் 2 இருக்குது. அளவாக கொடுத்துருக்கனால சீக்கிரம் எழுதிட்டோம். இதே பெரிய நம்பர் வர்றப்போ கொஞ்சம் யூ ஃபீல் டிஃபிகல்ட். இந்த சப்செட் எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு செட் நோட்டேஷன் போட்டுட்டு அதை அப்படியே எடுத்து எழுதுறோம். இது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பவர் செட் அப்படின்னு சொல்லி எழுதுறோம். ஸோ வாட் இஸ் மீன் பவர் செட்? கலெக்டிங் ஆல் தோஸ் சப்செட் அண்ட் ரைட் வித்தின் த செட் பிராக்கெட் நோட்டேஷன்.
இதனுடைய கார்டினல் நம்பர் என் மீன்ஸ் கார்டினல் நம்பர் எவ்வளோ இருக்குது 1, 2, 3, 4. இந்த ஃபோரை எப்படி எழுதலாம்னா யூ கேன் ரைட் திஸ் 2 ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ ஜென்ரலி வி ஃபார்ம் ஒன் ஃபார்முலா ஃபார் திஸ் 2m அப்படின்னு ஃபார்முலா சொல்லிடுறோம். அந்த எம் அப்படிங்கிறது இவ்வளோ இதில் எவ்வளோ எலிமெண்ட் இருக்கோ இதுதான் எம். எத்தனை எலிமெண்ட் இருக்குங்க? 1, 2, ரெண்டு எலிமெண்ட் இருக்குது. ஸோ 2m அப்படின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணிடுறோம். இந்த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட், இங்கே நிறைய டைம் ப்ராப்பர் சப்செட்னா என்னன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட்டாவது கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் அட்லீஸ்ட் ஒரு செட்டாவது கம்மியாக இருக்கணும். ஸோ 2m-1. ஸோ வென் வி டூ த ப்ராப்ளம் டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் கண்டுபிடி அப்படின்னா ஃபார்முலா யூ ஆர் யூஸிங் 2m-1.